வணக்கம் நண்பர்களே உங்கள் லக்கீரண்ட் டிஎன்பிசி பயிற்சி மையம் தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி சென்னை ஓகேங்களா ஸோ அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் அண்டு டைப்பிஸ்ட்டு ஜூனியர் அசிட்டன்ட்டில் எழுவத்தி நாலு போஸ்ட்டும் டைப்பிஸ்ட்டில் எழுபத்தி எட்டு போஸ்ட்டும் இருக்குது ஓகேங்களா ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு போஸ்ட்டு ஏஜ் லிமிட் வந்து மினிமம் எயிட்டீன் இயர்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா no maximum age limit suppose நீங்கள் ப்ளஸ் டூ வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஓசியாக இருந்தால் முப்பது பிசி பிசிஎம்ஆரு இருந்தால் முப்பத்தி ரெண்டு எம்பிசிக்கும் முப்பத்தி ரெண்டு தான் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் முப்பத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ இது வந்து ப்ளஸ் டூ படித்தவங்களுக்கு மட்டும்தான் ப்ளஸ் டூ ஆர் டென்த்து ஸோ நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நோ age ஏஜ் லிமிட் அதுதான் வந்து இந்த ரெண்டாவது பாயிண்டில் சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் ஜூனியர் அஸ்டன்ட்டுக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஐநூறு டு அறுபத்தி ரெண்டு நானூறு பேசிக் பே இது கூட உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் கைக்கு வரும் குவாலிஃபிகேஷன் பாஸ் இன் ஹெச்எஸ்சி ஆர் எனி அதர் குவாலிஃபிகேஷன் அதாவது ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் டைப்லிஸ்ட்டுக்கு பத்தொம்போது ஐநூறு டு அறுபத்தி ரெண்டு நானூறு குவாலிஃபிகேஷன் டென்த்து ப்ளஸ் வந்து டைப்ரைட்டிங் ரைட்டிங்கில் போத் ஹையர் முடிச்சிருக்கவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இங்கிலீஷ் லாயர் தமிழ் ஹையர் அதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து இங்கிலீஷ் ஹையர் தமிழ் லாயர் ஸோ மோஸ்ட்லி யாரெல்லாம் போத் ஹையர் முடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கம்ப்யூட்டர் ஆன ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஓஏ கோர்ஸ் வந்து கம்பல்சரி இல்லை ஆனால் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய தகுதிக்கான் பருவம் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணணும் அடுத்தது யாரெல்லாம் வந்து டிகிரி அல்லது டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் முடிச்சிருக்கீங்களோ அவங்களாம் வந்து இந்த சிஓஏ எக்ஸாம் சிஓஏ எக்ஸாம் எழுத தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த ப்ளூ கலரில் இருக்க இந்த வெப்சைட்டில் தான் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா ஓகேங்களா எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் இரநூத்தி ஐம்பது ரூபா மற்ற எல்லா கேஸ்ட்டுக்கும் ஐநூறுரூபா கட் ஆஃப் டேட் வந்து முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னா என்னென்னா முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு உங்களுக்கு வந்து என்ன ஏஜ் என்ன குவாலிஃபிகேஷன் அவங்களோட டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை தான் வந்து எடுத்துப்பாங்க ஸோ அதுக்கு அடுத்து வ சப்போஸ் நீங்கள் ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி தேதி டிசம்பரில் வந்து ஏதாச்சும் ஒரு இது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது தான் வந்து கட் ஆஃப் டேட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது மாலை ஐந்து மணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அஃபிஷியல் சிலபஸ் வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணலை சிலபஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோவில் அப்டேட் பண்ணலாம் ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் படிங்க ஓகேங்களா ஸோ எழுத்து தேர்வு அடிப்படையில் தான் வந்து செலெக்ஷன் இருக்கும் கவுன்சிலிங்க்கு வந்து ஒன் எஸ் டூ த்ரீ அப்படின்ற ரேஷியோவில் கூப்பிடுவாங்க ஸோ இது வந்து ஜூனியர் ஜூனியர் அஸ்டன்ட்டுக்கு என்னென்ன கேஸில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க இதை வந்து டைப்பிஸ்ட்டுக்கு என்னென்ன கேஸ்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள் ஸோ வேக்கன்சி கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கவே கூடாது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு சின்சியராக படிக்க ஆரம்பிச்சிடணும் ஓகேங்களா ஸோ நம்ம எந்த அளவுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு தப்பு வந்து குறையும் ஓகேங்களா மார்க் டெஸ்ட் எழுதுறதுக்கும் இந்த மாதிரி ஒரிஜினல் எக்ஸாம் எழுதுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த எக்ஸாமினேஷன் ஹால் அந்த ப்ரெஷரை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அந்த அட்மாஸ்பியரை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு ஒரு முக்கிய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கிய காரணியாக இருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம இருந்து ஒரு டெஸ்ட் எழுதும்போது ரொம்ப ரிலாக்ஸாக எழுதுவோம் அதுவே எக்ஸாம் ஹால்க்குள்ளே இருக்கும்போது ஒரு பரபரப்பு இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அளவுக்கு அதிகமான எக்ஸாம்ஸ் வந்து எழுதி பார்க்குறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த எரர் வந்து குறையும் கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் குறையும் அதனால் ஃபீஸ் வந்து ஐநூறுபான்னு இருக்குது அதனால் வந்து நான் அப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட் எழுபத்தி நாலு போஸ்ட் தான் அதில் எனக்கு ஒரு போஸ்ட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மைண்ட் செட்டில் தான் படிக்கணும் ஓகேவா எழுபத்தி நாலு போஸ்ட்டில் நமக்கு எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சாலே நீங்கள் கண்டிப்பாக படிக்க தோணாது ஸோ இது ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தேங்க்யூ